Hello friends, welcome back to my channel Kalais Creation. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது பிசிபெலேபாத் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவல் வச்சு தான் பண்ண போறோம். போகால பிசிபெலேபாத் எப்படி செய்யறதுன்னு தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு முன்ன நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபிக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போகா அவல் தான் நான் எடுத்திருக்கேன். அண்டு காய்கறி வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன மிக்சட் வெஜிடபிள்ஸ் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ கேரட், பீன்ஸ், அப்புறம் வந்து நூக்கல் எடுத்திருக்கேன். அண்ட் தக்காளி இதெல்லாமே வந்து நம்ம நறுக்கி வச்சுக்கலாம். அண்ட் மசாலா பார்த்திங்கன்னா, நம்ம வறுக்கிறதுக்காக கடலைப்பருப்பு, உளுந்து, அப்புறம் வந்து தனியா, மல்லி, கூடவே வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து தேங்காய், இல்லைன்னா கொப்பரை இருந்தால் கொப்பரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ துருவி எடுத்து வச்சுருக்கேன். அண்டு கொத்தமல்லி, மிளகாய் பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதோட வந்து காஷ்மீரி மிளகாவும் நான் சேர்த்து வச்சுருக்கேன் கலருக்காக. சின்ன துண்டு பட்டை, ஒரு ரெண்டு லவங்கம் எடுத்திருக்கேன். அண்ட் கூடவே ஊற வச்சுருக்க புளி. இதுதான் நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அண்டு இப்போ வந்து குக்கரில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெஷருக்கு வந்துட்டு துவரம்பருப்பு, அது கூடவே வந்து நான் வந்து கொஞ்சம் பைத்தம்பருப்பும் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து வேர்க்கடலை, இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். அது கூடவே நம்ம ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவைப்படுற அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சிடலாம் இப்போ அடுப்பில். ஸோ ப்ரெஷர் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எத்தனை விசில் விடணுமோ அந்த மாதிரி, நிறைய விசில் விட்டால் கூட ரொம்பவே குழையாக வந்திருந்தால் உங்களுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்ச மாதிரியே ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கருக விடாதீங்க, மெதமான சூட்டில் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. கடைசியில் வந்து தேங்காயும் சேர்த்துக்கோங்க, அதுவும் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ நல்லா இது வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு வாசம் வந்து நல்லாவே தெரியும். ஸோ அந்த ஸ்மெல் வந்தப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த பேனில் இருக்க சூட்டிலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த மிளகாவை வந்து வறுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அவலை வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். அவலில் வந்து கொஞ்சம் நிறையவே வந்து டஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு 2-3 times நல்லா வாஷ் பண்ணிட்டா சரியாக போகும். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா ஆறின பிறகு இந்த புளியும் நம்ம சேர்த்து, கூடவே வந்து கொஞ்சம் வெள்ளைத்துண்டும் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேன் வச்சுட்டு நெய் விடுங்க, நல்லா சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிறது நல்லா குழைய வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ தாளிக்கிறதுக்கும் ஒரு பட்டை, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு ஒரு லவங்கம் எடுத்துக்கோங்க. ரெண்டு வரமிளகாய் உடச்சி போட்டுக்கோங்க. கூடவே வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்போட மிக்சரை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வறுத்து வச்சுருக்கிறத தண்ணி விட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதோட நம்ம சேர்த்துக்க போகிறோம். அண்ட் இப்போ வந்து அவல் வந்து நல்லா ஊறி இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து எடுத்து இந்த மிக்சரோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அவல் வந்து நீங்கள் சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸில் நம்ம எப்படி செஞ்சுருக்கோமோ அதே மாதிரி தான் டேஸ்ட் கிடைக்கும். அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு ஃபேவரட்டாக இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் நம்மளே வந்து வீட்டில் மசாலாவை வந்து வறுத்து அரைச்சி ஊற்றிருக்கிறதுல செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அந்த அவல் வந்து நல்லா இதோட பிளெண்ட் ஆகிடும். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம அடுப்புலேயே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த மசாலா எல்லாம் நல்லா சேரும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். அண்ட் பிசிபெலேபாத் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஹாட்டாக சர்வ் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இதோட வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியே காம்பினேஷன் என்னென்னா காரா பூந்தி தான். ஸோ அதை நம்ம சேர்த்துட்டு சாப்பிட்லாம். அண்ட் நான் இதில் வந்து அதை எதுவுமே ஆட் பண்ணலை. இப்போ நான் அப்படியே வந்து சர்வ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த மழை வருது அப்புறம் இல்லைன்னா ரொம்ப குளிராக இருக்குன்னா அந்த மாதிரி டைமில் இந்த ஒன் பாட் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த ஒரு கிளைமேட்டுக்கு ரொம்ப சுட சுட இருக்கும், சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரைஸை வச்சு பண்ணாமல் ரைஸ்க்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டாக நீங்கள் வந்து அவல் வச்சும் இந்த மாதிரி பிசிபெலேபாத்தை வந்து ட்ரை பண்ணலாம். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். பாய் பாய், டேக் கேர்.